எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறதுங்கிற தலைப்பில் இப்போ நம்ம ஸ்கெட்சிங் ஒரு நாலஞ்சு வித்தியாசமான எழுதுபொருள் அதாவது மெட்டீரியல் ட்ராயிங் மெட்டீரியலில் நான் பண்ணி காமிக்க போகிறேன். நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஆப்பிள் அப்புறம் இந்த செராமிக் ஒயிட் செராமிக் மக்கில் பென்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கோம். இந்த ரெண்டையும் ஸ்கெட்ச் பண்ணி காமிக்க போகிறேன். பென்சிலுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மீடியம். வழக்கமாக எல்லாருமே ட்ராயிங்காக யூஸ் பண்ணுறது முதல்ல பென்சில். இதில் ஹெச் பென்சில்ஸ்லேருந்து ஹெச்பி பென்சில் அப்புறம் 2B 4B அப்படிங்கிற டார்க் பென்சில்ஸ் எல்லாமே வருது. சாதாரணமாக ட்ராயிங் பண்ணுறவங்க ஹெச்பி பென்சிலில் தான் ஆரம்பித்து 2B 4Bன்னு இந்த டார்க் பென் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹெச் பென்சில்ஸ் பொதுவாக இன்ஜினியரிங் ட்ராயிங்காக யூஸ் பண்ணக்கூடிய பென்சில், நம்ம அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பென்சில்ஸ் எல்லாமே கிராஃபைட் வெரைட்டி. கிராஃபைட்டுங்கிறது ஒரு மெட்டீரியல், மண்ணில் இருந்து கல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். அதில் உபயோகமாகற ஒரு லெட் மாதிரியான ஒரு மெட்டீரியலில் தான் இந்த பென்சில்லாம் பண்ணியிருப்பாங்க. பென்சில் ஈஸியாக வரையலாம், அதே மாதிரி ரப்பர் வச்சுக்கிட்டு நம்ம அழிக்கவும் முடியும். இந்த பொருள்களை பார்க்கும்போது இதனுடைய பேசிக் ஷேப் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும். ஒரு ஆப்பிள் வரையும்போது ஒரு சின்ன ஒரு ரவுண்டில் தான் அந்த ஆப்பிள் இருக்குது. ரவுண்டை பண்ணிவிட்டு அதை அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணலாம். ஸோ கை கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரியாக நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த ஸ்கெட்சிங் நமக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அதே மாதிரி மக்கு பண்ணும்போதும் ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே ஒரு மக் இருக்குது, அந்த ரெக்டாங்கிள் போட்டும் போடலாம் அல்லது கையை ஃப்ளோ ஈஸியாக வர வச்சு போடலாம். மக்கு மாதிரி பொருள்கள் இந்த மேன்மேட் ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய நாமளாக மனிதர்கள் செஞ்ச ஆப்ஜெக்ட்ஸ் செய்யும் பார்க்கும்போது வரையும் போது அது எப்படின்னா கண்ணுக்கு கீழே இருக்கும்போது கொஞ்சம் மேலே டாப் தெரியும், கண்ணுக்கு மேலே போகும்போது அடிப்பாகம் தெரியும். இது மாதிரி இதை கவனித்து நாம் ஸ்கெட்ச் பண்ணணும். அதை தான் இதில் காமிச்சிருப்பேன். நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இதை கூட நீங்கள் பென்சிலிருந்து உங்களுடைய ஸ்கெட்சிங்கை ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக நான் உங்களுக்கு இப்போது சார்கோல் பென்சிலுங்கிற பென்சிலில் அதே ஆப்பிள்லையும் மக்கையும் வரைஞ்சி காமிக்க போகிறேன். இந்த சார்கோல் பென்சிலுங்கிறது நிறைய பிராண்ட்ஸ் கம்பெனிஸ் இதெல்லாம் வருது. அது இப்போ நான் எடுத்துருக்கிறது கோண்டி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு கம்பெனியினுடைய பென்சில். நம்ம இந்தியன் கம்பெனி பென்சில்ஸும் அம்பாசடர் கேமல் இந்த மாதிரிலாம் நிறைய வருது, அதுவும் நல்லாயிருக்கும். என்னன்னா ஒரு நல்ல பிராண்ட் போக போக நமக்கு அந்த பென்சில் சீவும் போது உடையாது, கொஞ்சம் லோயர் குவாலிட்டினா அடிக்கடி உடைஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் சாஃப்ட்னஸும் அப்படி தான், அந்த நல்ல பிராண்டுகளில் நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ஆப்பிளையும் இதையும் ஒரு பென்சிலில் பண்ண மாதிரியே தான் இந்த சார்கோலில் பென்சிலில் பண்ணுறதும். இந்த சார்கோல் பென்சிலில் பண்ணும்போது பென்சிலை விட இது கொஞ்சம் டார்க் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும், ஈஸியாக நல்ல டெப்த்தை இதில் ஈஸியாக கொடுக்க முடியும். லைன் டிராயிங் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்ச பின்னாடி கொஞ்சம் ஷேடு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த ஷேட் கொடுக்கும்போது இந்த சார்கோல் பென்சில் நல்ல டார்க்காகவே வரும். அது ரெண்டு மூணு டைப்பில் யூஸ் பண்ண முடியும். வெறும் ஹேச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பென்சில்லையே லைட் அண்ட் டார்க் கொடுக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் அந்த பென்சிலில் பண்ணிவிட்டு இந்த கையில் கூட வச்சுக்கிட்டு தம்ப் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் ஸ்டம்பிங் அப்படிங்கிற மெத்தட் கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நான் ஸ்கெட்ச் பண்ணி காமிக்க போகிறது சாங்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான பென்சில். பென்சில்களில் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த சாங்வின்ங்கிற பென்சில் ப்ரௌன் கலரில், அதாவது எர்த்தன் குவாலிட்டி கலரில், இந்தியன் ரெட் அல்லது பர்ன்சினா அல்லது இந்த மாதிரியான கலர்களில் வரக்கூடிய பென்சில்ஸ். அது பழங்காலத்தில் இந்த டாவின்சி மைக்கேல் ஏஞ்சலோ மாதிரி இவங்கெல்லாமே சாதாரணமாக ஒரு கேன்வாஸில் வரையும் போது இந்த பென்சில்களில் சாங்வின்லேயே ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. சார்கோலில் பண்ணுற ஆர்டிஸ்ட்களும் உண்டு. இந்த சாங்வின் பென்சில் கொஞ்சம் ப்ரௌன் டின்ட்டை கிரியேட் பண்ணணும், ஒரு ஆரஞ்சு ப்ரௌன், ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் இந்த டின்ட் பார்க்குறதுக்கு. அதை தான் இப்போது இந்த பென்சில் ஷேடிங்கில் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தது நீங்கள் சாங்வின் இந்த பென்சில்லையும் அல்லது சிப்பியான்னு சொல்லக்கூடிய இன்னொரு டைப் பென்சில் இருக்குது, எல்லாமே எர்த்தன் குவாலிட்டி ப்ரௌன் கலர் பென்சில்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.
அடுத்ததாக நான் உங்களுக்கு காட்ட போகிற இந்த ஸ்கெட்சிங் மெட்டீரியல் வில்லோ சார்கோல்னு பேர். இந்த வில்லோ ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய கரியை டைரெக்டாக நம்ம ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சின்ன சின்ன குச்சிகள் இது எல்லாத்தையும் அவங்க பர்ன் பண்ணி அப்படியே ஆர்டிஸ்ட்டுக்கு வரைகிறதுக்கு பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த சார்கோலில் பென்சிலில் அல்லது இந்த உட்ல வரையும் போது இது ஒரு தனி அனுபவம். இது மற்ற பென்சில் மாதிரி ரொம்ப இம்ப்ரெஷனை பேப்பர் மேலே ரொம்ப கரகரான்னு பண்ணாமல் ரொம்ப சாஃப்டாக கரையும். அப்படி பண்ண பண்ண இந்த வெண்ணெய் மாதிரின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கரையும். அதை நீங்கள் பார்க்கலாம். இதில் அப்படி பண்ணும்போது அந்த பேப்பரில் அது ஒட்டுறதில்ல, அப்போது கொஞ்சம்தான் இருக்கும். அதை நம்ம கை விரலால் அப்படியே ஷேட் பண்ணி நம்ம அந்த வால்யூமை க்ரியேட் பண்ணும்போது இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வில்லோ சார்கோல் பேக்கெட்டில் இந்த மாதிரி நிறைய 10-20 போட்டு அனுப்புகிறாங்க. அது அதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நம்ம வித்தியாசமான மெட்டீரியல்ஸில் என்னென்ன செஞ்சு எப்படி செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது இல்லைங்களா, அதுக்காக நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி இன்னும் இந்த எழுது பொருள்கள் நிறைய இருக்குது. அதில் இந்த வெரைட்டியில் இதெல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்தது நம்ம அடுத்த மெட்டீரியலுக்கு போகலாம். இப்போ நான் உங்களுக்கு பெனில் எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறது, நம்ம சாதாரணமாக எழுதுகிற பேனா அதை ஃபவுண்டன் பென்னு சொல்லுவோம், அதை இங்கு ஊற்றி அது கண்டினியூஸாக எழுதுகிற மாதிரி இருக்கிற பேனாக்கள். அப்புறம் இதை ஹேச்சிங் அப்படிங்கக்கூடிய டெக்னிக்கில் வால்யூமை லைன்ஸ்லேயே தான் க்ரியேட் பண்ணுறோம். அதை கூட இப்போ நீங்கள் பார்க்கலாம். அந்த லைன்ஸ் ஒரு வகையாக ஒரே நம்ம ஈஸியாக 45 degrees நம்ம கை மூவ் ஆகும், 45 degrees கோணத்தில். அதுக்காக அந்த மாதிரியான லைனையே யூஸ் பண்ணால் ஆரம்ப காலத்தில் பெட்டர். அப்புறம் அதுக்கடுத்து டார்க் பண்ணணும் அப்படின்னா அந்த கோணத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு பண்ணிங்கன்னா வேறு டைப் லைன் விழுகும், ஸோ அது டார்க்கன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நம்ம வரைகிற அந்த லைனுடைய கோணத்தை மாற்றி மாற்றி நம்ம வால்யூமை க்ரியேட் பண்ணி ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது தொட்டு எழுதுகிற பேனா, டிப் பென் அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபவுண்டன் பென் வர்றதுக்கு முன்னாடி காலங்களில் இந்த மாதிரி பென் ரொம்ப பாப்புலர், எல்லோரும் அதில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மயிலிறகு பேனா அல்லது இறகுகளில் பறவைகளுடைய இறகுகளில் பின்னாடி சுருகின மாதிரி பேனாக்கள், அல்லது மயில் இறகுலேயே கூட அல்லது பறவைகளினுடைய மற்ற பறவைகளினுடைய இறகுலேயே கூட எழுதின காலமெல்லாம் இருக்கும். இந்த டிப் பென் இப்போவுமே ஆர்டிஸ்டுகளுக்கு மத்தியில் ரொம்ப பாப்புலர். இதை மறுபடியும் தொடர்ந்து இந்த மாதிரி பேனாவில் எழுதுகிறவங்களும் இருக்காங்க. இந்த பெண்ணுக்கும் ஃபவுண்டன் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது ஃபவுண்டன் பென் தொடர்ந்து எழுதும், இது ஒரு 4 lines போட்ட உடனே இங்க் காலி ஆகிடும், உடனே மறுபடியும் பக்கத்தில் டிப் பண்ணிக்கணும். ஆனால் இதில் பண்ணும்போதும் இதில் வெரைட்டிஸ் ஆஃப் நிப்பை நம்ம மாற்றிக்கிட்டு திக் அண்ட் தின், வேறு கேலிகிராஃபின்னு சொல்லக்கூடிய வேறு அகலமான பட்டையாக இருக்கக்கூடிய நிப்பு, இந்த மாதிரி நிறைய வச்சுக்கிட்டு வித்தியாசமாக ஸ்கெட்ச் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறது ஒரு ரெகுலரான நிப்பு, அதில் இப்போ இங்கே தொட்டு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள்.
அடுத்ததாக நாம் இப்போ பார்க்க போகிறது ஃபைன் லைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெடிமேடாக வரக்கூடிய பென்ஸ். இங்கூட அப்படியே நிறைய டிப்ஸு, சின்னதுலேருந்து 0.05 அப்படிங்கிற டிப்பிலிருந்து 0.05 அப்புறம் 1, 2 அப்படிங்கிற மாதிரி நிறைய டிப்ஸ், டிஃப்ரெண்ட்டான டிப்ஸோட செட்டாக இந்த பேனாக்கள்லாம் கிடைக்குது மார்க்கெட்டில். இப்போ நான் போய் உபயோகிக்கிறது பிரஸ்டோ அப்படின்னு ஒரு பிராண்டினுடைய ஃபைன் லைனர். அதை ஃபெல்ட் டிப்புன்னு சொல்லுவாங்க முன்னாடி காலங்களில், இப்போ அது மாறி மாறி அதனுடைய டிப்பை வித்தியாசமாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபைன் லைனரும் பேனா வெரைட்டியை சேர்ந்தது தான். ஸோ முதல்ல பேனாவில் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான், ஒரு இம்ப்ரெஷன் இது பண்ணியாச்சு அப்படின்னா அழிக்க முடியாது. ஸோ அதை பொறுமையாக ஒரு கான்ஃபிடென்ட்டான லைன்ஸ் வர்றவர்களும் மெல்ல பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான லைன் போட்டு அதில் ஹேச்சிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் அதை 3D வால்யூம் கொண்டு வரலாம். பேசிக்கலி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கெட்சிங் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இத்தனையும் நாங்கள் பேசுகிறது காட்டுறது எல்லாமே. இந்த ஸ்கெட்சிங்கில் எப்படி நம்ம கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ எழுது பொருள்கள் நிறையா இருந்தாலும், மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும், அந்த கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் கொஞ்சம் நம்ம தொடர்ந்து அதோட அனுபவப்படணும். தொடர்ந்து நம்ம இதில் பயிற்சி பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டையுமே நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப அழகான ஸ்கெட்சிங் உங்களுக்கு வரும். அடுத்ததான் நம்ம இப்போ வாட்டர் கலரை பார்க்க போகிறோம். இதுவரையிலும் ஒரு 9 விதமான மெட்டீரியலில் நான் எப்படி ஸ்கெட்சிங்கை நீங்கள் கற்றுக்க முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் காமிச்சேன். இப்போது சாதாரண பென்சிலிருந்து சார்கோல் பென்சில், சாங்குவின் சொல்லக்கூடிய பென்சில்ஸ், அப்புறம் வில்லோ சார்கோல், ஃபவுண்டன் பென், அப்புறம் டிப் பண்ணுற பென், ஃபைன் லைனர்னு சொல்லக்கூடிய ரெடிமேட் பென்ஸ், அப்புறம் ப்ரெஷ்ஷில் வாட்டர் கலரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மெட்டீரியலும் ஆர்ட் கற்றுக்கிறதே அப்படி தான். நீங்கள் அதிகமான அளவு எந்த அளவில் அது நீங்கள் உபயோகிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். நீச்சல் எப்படி இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், அல்லது அதை பக்கம் பக்கமாக டிஸ்கிரைப் பண்ணலாம், உடனே நம்ம நீச்சல் கற்றுக்க முடியுமா? அது மாதிரி அதில் நீங்கள் தண்ணியில் இறங்கினா தான் கற்றுக்க முடியும். அதே மாதிரி இந்த மெட்டீரியலில் லேர்ன் பண்ணுறதும் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து ஸ்கெட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து பெயிண்ட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த இதில் இணைஞ்சு மேலும் கற்றுக்கிற வாய்ப்பை க்ரியேட் பண்ண எனக்கு உதவுங்கள்.